அச்சம் தவிர் நையப்புடை மானம் போற்று ரௌத்திரம் பழகு அச்சம் தவிர் நையப்புடை மானம் போற்று ரௌத்திரம் பழகு ஆண்மை தவறே தாழ்ந்து நடவே சூரரை போற்று தீயோர் கஞ்சே அச்சம் தவிர் நையப்புடை மானம் போற்று ரௌத்திரம் பழகு ஏய் மாஸ்டர் நிக்கிறாரு தெரியல ஏரியாவுக்கு புதுசா ஏய் யார கேட்டா நீ பார்ல யாருன இது கார்பரேஷன் கிரவுண்ட் தானே என்னடா ரன்னிங் பண்ண ஆட்டோல போறான் என்னன்னு தெரியலடா டே கிருபா டே கிருபா என்னடாச்சு உனக்கு கிருபா டே டே சத்யா மச்சான் டே டே சத்யா ஏ சத்யா இது பிரச்சனைடா நம்ம கிருபா யாரே அஷ்டங்கடா சத்யா மச்சான் டே என்னையா உம்பள மாடி வர அது லோலாய் கும்பல் அவன் பேர் என்ன ஜிம் மாஸ்டர் மூர்த்தி ஐயோ போன கூப்பிடுங்க போட்டு உள்ள தரதுல நமக்குன்னு வந்து பிறந்திருக்கு பாரு சி நீங்க வாங்க உள்ள அங்க சிங்கிள் பார் அடிச்சிட்டு இருக்காருல்ல அவர் கிருபாவுக்கு எந்த சைடு அடிபட்டு ரைட்டடா லெஃப்ட்டடா வா எனக்கு சரி உன் தங்கச்சி பாக்குறேன் இப்படியே சைடு வாங்கிட்டு வை இன்னொரு ஆம்லெட்டை வை அப்பதான் தின்னுபிட்டு நல்லா கொழுத்து போய் நடு ரோட்டில் கட்டி பிறந்து சண்டை போடுறதுக்கு வசதியாக இருக்கும் அந்த புள்ள அடி வாங்கிட்டு அமைதியாக வருதுன்னா எதுக்கு நாளைக்கு எஸ்ஐ எக்ஸாமினேஷன் எழுதும்போது எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாதுங்கிற கருத்து கருத்துனா பிள்ளைக்கு அப்படி இருக்கணும்டி இது நல்லா தின்னுபிட்டு வேலை வெட்டி இல்லாமல் கோயில் மாடு மாதிரி அலையதான் சாப்பிடும்போது திட்டாதீங்க பிள்ளையா பிள்ளை அடைவேன்
புள்ள என்ன எதிர் வீட்டுல மாசலாமணி பத்தி வச்சிருக்கான் பத்தியா கிருபாகரன் அவன் தாண்டி புள்ள இது புள்ள போச்சு ஆமா கிருபாவோட கம்பேர் பண்ண வேணாம் எத்தனை வாட்டி சொல்லிருக்கா கம்பேர் பண்றாங்க அந்த புள்ளையோட நிழல் பக்கமாவது நெருங்க முடிய மாட்டா அவனால அவனு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நானும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கி என்னடா பிரயோஜனம் அவன் எஸ்ஏ எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்றானே நீ அப்ளை பண்ணல எனக்கு போலீஸ் வேலை பிடிக்காது ஏன் பிடிக்காது ரோட்ல போறவன மாமான்னு கூப்பிடுவான் மாம் அடிச்ச உடனே அந்த ஏரியா ஸ்டேஷன் போய் கம்ப்ளைன்ட் கொடுக்க வேண்டியதானே நான் ஸ்டேஷன் போக மாட்டேன் ஏன் அவரு எஸ்ஐ அண்ணாதான் ஸ்டேஷன் போவாராம் அவ்வளவு அறிவு இருக்குல்ல அப்புறம் எதுக்கு அந்த ரவுடி பையன் கூட சுத்திட்டு இருக்கான் இவன் கூட படிச்சவனா அவன் தங்கச்சி கூட அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போதான் சிக் பொடி அப்பா என் கூட காலேஜ் வரைக்கும் ஒண்ணா படிச்சவன் பா எனக்கு உடனே அவன் வருவான் அவனுக்கு உடனே நான் போவேன் நீ போவியா டேய் உன் மரியாதை என்னடா நாளைக்கே நீ பெரிய ஆபீசர் ரேங்க் போப்புற அவன் இன்னும் பொறுக்கியாவே சுத்திட்டு இருப்பான் அப்போ அவன் கூட பழகிட்டு இருப்பியா நீ கூட படிச்சவங்கிறதெல்லாம் ஓகே தான் அதுக்காக எல்லா நேரத்திலயும் அவங்க கூட சுத்தணும்னு அவசியம் இல்லையே ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஒரு வயசு வரைக்கும் தான் இந்தப்பா யார் கண்டது நாளைக்கு நீ எஸ்ஐ ஆகி இதே ஏரியா உட்காந்து அவனே உள்ளதுக்கு போட்டு ஒலை கொண்டு வரண்டா அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்னு பாத்துட்டு இருப்பியா நீ டேய் வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டியா எல்லா வேலையும் நான் செய்யணுமா தண்ணியோட நீ பிடிக்க மாட்டியா போடி ராஜஸ்தான் போடி வரத்த எங்க அப்பா தூங்கும் போது கழுத்துக்கு மணியில போட்டுறேன் போடி முடிக்காதே என்ன உத்ரா காலையில கோயிலுக்கு என்ன மேட்ரு எங்க அண்ணா எஸ்ஐக்கு செலக்ட் ஆகணும் அதுக்காக ஆமா ஆமா எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இப்படி பண்ணாதே அடியே அவுத்து விடுடி இன்னைக்கு வெளியில போக கூடாது ஏண்டி எதிர் வீட்டு போர்க்கிக்கு இன்னைக்கு பர்த்டே இது அது கூட போய் சுத்தும் சத்யாவுக்கு பர்த்டேயா இன்னைக்கு ஜூன் 6th உனக்கு ஜூலி 6th பர்த்டே இல்ல அம்மா அந்த தேங்காய் இருக்கு பாரு ஆ எதுக்குடி நாலு குடத்தையும் எடுத்துட்டு போற டைம் சேவ் பண்ற உத்ரா சாவி கொடு ஏய் அவுத்து விடுடி வெளிய போனோம் வெல்ல போலாம் முதல்ல நான் ஒரு 5 क्वेश्चन கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்லு அவுட் ஆகுது அப்படியா கேளு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இஸ் டேக்கன் 98 and half degree east the breadth of broad gauge on railway 1.676 meters the minimum age for the members of Rajya Sabha 30 years the world's first man made satellite in the orbit Sputnik 2 the first indian railway was started in 1851 தப்பு என்ன என்ன தப்பு பாரு கரெக்ட் ஆன்சர் 1853 னு போட்டுருக்கு இது பிரிண்டிங் மிஸ்டேக் தோத்துட்டனா ஓ மீசில மட்டும் மண்ணே ஒட்டாதே சனிய சனிய கையில ஓஞ்சு போச்சு எத்தனை கோயில நடக்குது புத்திரா சத்யா தானே முதல்ல வந்தான் எனக்கு வேலை இருக்கு அப்ப எங்களுக்கு வேலை இல்லையா ரோட்ல பொறுக்கி துணை பண்றதெல்லாம் வேலை இல்ல குருவே முத விட்ட தலை தாளிச்சிடும் அதெல்லாம் காலனிக்கு வெளியில குருவி உனக்கு ரொம்ப ஏறிடுச்சு தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு எவ்வளவுனா இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்களுக்கு எவ்வளவு இருக்கும் கிருபா என் கூட தமிழ் மீடியம் தானே படிச்சா அவன் அடுத்த வருஷம் எஸ்ஐ ஆயிடுவான் சிவாஜி வரான்டா மெசேயா இங்க இருக்கா என்னடா இங்க இருக்கும் பலம் இருக்கும் டேய் கிருபா டேய் நில்லடா டேய் டேய் என்னடா இது எதுக்குடா இது இன்னைக்கு நீ பிறந்த துளச்சல்ல அதுக்கு எவ்வளவுடா அது 400 ரூபா ஏன்டா ஒரு கோல்ட் ரிங் கொடுத்த மார்வாடி கடையில் வச்சு உஷார் பண்ணியிருக்கலாம்ல இந்த 400 ரூபாயை நான் உத்தரா கிட்ட தான் வாங்கினேன் ஓ ஏண்டா சொத்தரிங் கொடுத்து பில்டப் பண்ணுறியா டேய் நான் எஸ்ஏ ஆகுறேன்டா கோல்டு என்ன பிளாட்டினத்துலேயே வாங்கி தரேன்டா ஆமாம் அப்போ நீ ரிங் கொடுக்குறியா அல்வா கொடுக்குறியான்னு பார்ப்போம் வா எங்கடா காட்டுற நீ வா நான் தண்ணி அடிக்க மாட்டேன் என்னையா நீ தண்ணி அடிக்க வேணாம் நீ வா இங்கே உட்காரு உட்காருடா டேய் குருவே மாமா ஆர்கெஸ்ட்ரா ஆமா அது மதிப்பு கூறிய குடிமானுக்கு வணக்கம் இன்று போலீஸ்காரன் கான்ஸ்டபிள் சர்க்கத்து குமராய சத்யாரம் மச்சானுக்கு பிறந்தன என்பதை போதியுடன் தெரிவிப்பதில் பெரிய மகிழ்ச்சி அறிகிறேன் இந்நன்னால் முன்னிட்டு மினி கட்டிங்காக ஒரு பாடல் வர போயிடும் தயவு செய்து கொஞ்சம் சைடு விட்டு நின்றால் கலைஞர்கள் ஆட இலவாக இருக்கும் இத்துடன் இந்த உரையை அழித்து முடித்துக் கொள்கிறேன்
கண்ணதாசங்காரக்கூடி பெற சொல்லி ஊத்தி கூடி உன்ன கொடி மச்சான போல் பாட போறேண்டா. கண்ணதாசங்காரக்கூடி பெற சொல்லி ஊத்தி கூடி உன்ன கொடி மச்சான போல் பாட போறேண்டா. கண்ணாடி கோப்பையில கண்ண மூடி நீச்சலடி உருகாய தொட்டு கிட்டா ஓடி போகும் காய்ச்சலடி. போதை என்பது ஒரு பாம்பு விஷந்தா சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோஷலிசந்தா. கண்ணதாசங்கார கூடி பெற சொல்லி ஊத்தி கூடி உன்ன கொடி மச்சான போல் பாட போறேண்டா. நடக்க பாதையில்லையே. கண்ணதாசங்கார குடி பெற சொல்லி ஊத்தி குடி உன்ன குடி மச்சான போல் பாட போறேண்டா. கண்ணதாசங்கார கூடி பெற சொல்லி ஊத்தி கூடி உன்ன கொடி மச்சான போல் பாட போறேண்டா. கண்ணாடி கோப்பையில கண்ண மூடி நீச்சலடி உருகாய தொட்டு கிட்டா ஓடி போகும் காய்ச்சலடி. போதை என்பது ஒரு பாம்பு விஷந்தா சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோஷலிசந்தா. கண்ணதாசங்கார கூடி பெற சொல்லி ஊத்தி கூடி உன்ன கொடி மச்சான போல் பாட போறேண்டா. ஆறாத்து இங்கதானே கிளீன் பண்ண அங்க என்ன போற சத்யானு கூப்பிட்டாரு. யாரா அவன் சத்யா? வந்தமா சாப்பிட்டுமான போறதில்ல அங்க என்னடா கூச்சலு? இன்னொரு தூரம் பார்த்தேன் ஏரியாக தூக்கி போய் தலையை திருடுவேன். கிளம்புடா அடே கிளம்புடா. டே சத்யா வாடா. வாடா போலாம் வா போலாம். டேய்
நிப்பாடு. என்னடாச்சு தலை வலிக்குதுட, வாடா வீட்டுக்கு போலாம். இல்ல திருப்பி பாருக்கு போய் ஒரு ஹாஃப் அடிக்கிறேன், அப்பதான் சரியாகும். திருந்தவே மாட்டடா. ஏ குருவி வாடா. டேய் சாவி கூட. எதுக்கு குடுற? நான் லோகு பேசுறேன். சங்கராவும் வஞ்சிரமா? என்ன வயசு இருக்கான்? எந்த ஏரியா? கூட எத்தனை பேர் போனீங்க? மீன் வண்டியை மாத்திக்கிங்க. சரி, இங்க எப்ப கொண்டு வர? அப்ப என்ன பண்றான்? ஒரு நிமிஷம் லைன்ல இரு. என்ன ஹலோ, அப்புறம் பேசு. எழுதுவாங்க. உன்னால் அந்த பொறுக்கிக்கு நான் தலை கொண்டு வேண்டியதாக இருக்கு. இப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டேன். நீ வீட்டுக்கு அவனை வச்சுக்கிறேன். கிருபா ஒன்று யாரும் ஜட்ஜி வேலை பார்க்க சொன்னான். நான் சொன்னேன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுனேன். இனிமேல் நான் கேட்காம எதனா பண்ண தலையை திருவிடுவேன். ஐயா ஒன்று யாரும் வர சொல்லுங்க. செட்டு விட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நன்றியா. கால் நிமிடம் திருவிழா, டொனேஷன் கொடு. நான் சாமி கும்பிட வரலாம்ல? வா, உனக்கு ஸ்பெஷல் அர்ச்சனை தர. வேணாமச்சான்.
குளிச்சிட்டு வரேன். எத்தனாவது நாள்? இப்போதான். பாம்மா. ஓ, போய் குளி. நான் இங்கே தானே இருக்கேன்.
அவனை தூக்குறா யாரடா என்ன மூத்திரம் குடிக்க சொன்னல அவனை தூக்குறா டேய் அப்பாடா இவன் தானா அப்பா உட்கார யோ இங்க இந்த படமா காட்டுற திரும்ப மாமா வேலை கிடைச்ச அந்த குண்டச்சியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லாத. சீ நாயே குடுறா. என்ன பெத்தவளே வா டேய் உள்ள வாடா உன் புருஷனை வர சொல்லு இங்க முன்னாடி வந்து நின்னு நிக்க சொல்லு சல்யூட் அடிக்க சொல்லு உள்ள வான்னு சொல்றல்ல டேய் நீங்க உள்ள வாங்க உள்ள படுத்துறகாதா குரல பாத்தியா
ஃபியூஸ் போன பல்ப் மாதிரி உள்ள வாங்கி போத்திக்கிட்டு குப்புறப்படுத்துறீங்களா? வாங்கறேன்ல. நீ போ. நான் இங்க தான் நிப்பேன். இங்க நிப்பேன். ஃபுல் நைட் இங்க தான் நிப்பேன். ஃபுல் கால் வீட் இங்க தான் நிப்பேன். எவனும் தூங்க கூடாதுங்க. டேய் நீ தூங்கு. நான் இங்க உட்கார்ந்து ஃபுல் சவுண்ட் விடுறேன். மாவன இந்த காலனில யாரும் தூங்க கூடாது இன்னைக்கு. டேய் கிருபா வெளியே வாடா. டேய் பில்ட் அப் பார்ட்டி. மீட் மிஸ்டர் சத்யவான் எஸ்ஐ. டேய் வெளியே வாடா. நீ மட்டும்தான் எஸ்ஐ ஆவையா? ஏன் நான் எஸ்ஐ ஆகக்கூடாதா? டேய் மாமாடா, மாமா சத்யா. சத்யா எஸ்ஐ ஆயிட்டான்டா. காலையில் ஓடுறான், சாயங்காலம் ஓடுறான், ஒரே ஊத்தல். இந்தியாவில் இவர் மட்டும்தான் எஸ்ஐ ஆவாரா? ஏன் நான் எஸ்ஐ ஆகக்கூடாதா? மாமா ஆயிட்டாருடா. டேய் வெளியே வாடா. யோ மாசுராமனே, உன் பையனை வர சொல்லையா? உன் பையனை வர சொல்லு. உள்ள போடா, உள்ள போடா. ஏய் உள்ள போடான்றே. ஏய் மிரட்டாத, அதெல்லாம் ஸ்டேஷன்ல வச்சுக்க. இப்போ நீ உள்ள போறியா இல்லையா? சல்யூட் அடி, சல்யூட் அடி. ஐயோ இவங்கிட்ட இப்போ பேச முடியாது, நீ போடி உள்ள போ. ஏய் 5-4. ஏய் சிக். டேய் கிருபா. அண்ணா, அண்ணா நில்லு. டேய் வாடா. அண்ணா சொன்ன கேளு. நான் கிருபா பார்த்துட்டு வரேன். இங்க வா. ஏய் பாத்தியா, எஸ்ஐ ஆனதும் புது பைக்கு. ஓ அப்பன்னு இருக்கானே, தூ. ஐயோ அவனை பார்த்து கால் ஆட்டிட்டு வர்றேன். அண்ணா வேண்டாண்ணா, ப்ளீஸ் அண்ணா, கிருபா பாவண்ணா. என்ன பாவம், அவன் மட்டும் தான் எஸ்ஐ ஆவானா? என்னால் ஆக முடியாதா? டேய் டேய் கிருபா. ஐயோ அவர் எஸ்ஐ ஆகலண்ணா. அவர் ஃபெயில் ஆயிட்டார்னா? கிருபா சந்தோஷமாடா. கிருபா இப்ப உனக்கு சந்தோஷமாடா? நீ ஒண்ணுமே பண்ணாம பாஸ் பண்ணிட்ட. நான் கஷ்டப்பட்டு படிச்சு ஃபெயில் ஆயிட்டேன். இப்ப உனக்கு சந்தோஷமாடா? நான் எஸ்ஐ ஆகணும், எஸ்ஐ ஆகணும்னு பில்டப் பண்ணலடா. என் ஆம்பிஷன்டா எல்லாம் குப்பையா போச்சுரா. இப்போ உனக்கு சந்தோஷமாடா? ஏ சாரிடா. நீ ஏன்டா சாரி கேட்குற? உன்னாலையா நான் ஃபெயில் ஆனேன்? எனக்கு ஃப்ராடு பண்ண தெரியல, நான் ஃபெயில் ஆயிட்டேன். உனக்கு இருக்கிற மாதிரி ஒரு மாமா எனக்கு இல்லை, நான் ஃபெயில் ஆயிட்டேன். கிருபா நான் ஏன்டா ஃபெயில் ஆனேன்? நான் எப்படா ஃபெயில் ஆனேன்? உன்ன மாதிரி ஆளெல்லாம் பாஸ் ஆனா என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் ஃபெயில் தானே ஆவாங்க? நான் பாஸ் பண்ணிடுவேன். என்ன சொல்றத? எனக்கு கோவம், என் கோவத்தை நான் எதிரியாவது காட்டணும். நீ போயிடு, நீ பாஸ் பண்ணிட்ட, நீ போயிடு. ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வர வேண்டாம்ப்பா. தெரிஞ்சோ தெரியாமலோ நீ பாஸ் பண்ணது கிருபாவை ரொம்ப பாதிச்சிருச்சு.
அவனை நீ பார்த்த ஒன்று அவன் பார்த்தா மனசுக்குள்ளே ரொம்ப வசனப்படுவான். ட்ரைனிங் முடிகிற வரைக்கும் நீ ஹாஸ்டல்லே இருந்துக்க. ஏதாவது ஒன்று அப்போ வந்து பார்த்துக்கிறேன் சரியா? அப்பா கிருபா கிருபாவுக்கு ஒன்றாகாது, கொஞ்சம் நாளில் சரியாயிடுவான். நீ போ. அப்பா டீ. அப்பா அங்க பாருங்கப்பா. இனிமே நம்மள எவனும் கேள்வி கேட்க முடியாது. ஆமா மச்சான். மச்சான் என் வீட்டுக்காரன் வீட கழிவு சொல்றான், உள்ள வச்சு மறைச்சே மாமா. மச்சான் போலீஸ்காரன் உள்ள வச்சு கசக்க முடியுமாடா? யாரடா? எங்க அப்பளதான் டேஷனி கம்ப்ளைன் பண்ண வந்தல வீட்டுக்கு கூட்டி வந்தாண்டா இவன். இவனை உள்ள வச்சு கசக்க முடியுமாடா? டேய் சத்யா, டேய் உன்னதாண்டா வெளியே கேக்க சலீம் பேசி கேட்டு எங்க அப்பா டார்ச்சர் பண்ணாடா. மச்சான் குருவினா ஏதாவது பழைய பைக் இருந்தா உசார் பண்ண முடியுமா? டேய் எனக்கு அப்படியே ஒரு ஆட்டோ பாடுறா. உத்தரவு உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். போய் தொலை வேண்டியதாண்டி. ஆயிஷாண்ட எவ்வளவு பேர் சாவறாங்க, செத்து தொலைக்க வேண்டி. அதான் பூ விக்கிறீங்களே, அப்புறம் ஏன் பொட்டாசு விக்கிறீங்க? பூ வர பெருசா போல சாமி. ரோட்ல நின்னு கைய காட்ட வேண்டியதாடி. அதான் ஊரெல்லாம் எயிட்ஸ் ஆகுது. யோ கை கட்ட வாங்கிட்டு அனுப்பியா? வரேன் சார். சத்தியமானா? ஆமா சார். ஹலோ சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே ஓகே சார். யோ இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாரு, வெட்டியை கூப்பிட்டு கோர்ட்டு வந்துரு. ஓகே சார், நான் டைரக்டா அங்க வந்துறேன். நான் எங்க சார் உட்காருது? சேர்ல தான். உட்காரு. யாரா நீ? கேக்குறல்ல? யோ கேக்குறல்ல? என்னைய வேணும்? என்னைய பேக்ல?
என்னையா பேக்ல? என் பொண்டாட்டி ஃப்ரெண்டு கூட படுத்திருந்தா பார்த்துட்டு தாங்க முடியல, எடுத்துட்டு வந்துட்டேன் சார். ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் போலீஸ்காரன் ரத்தம் சதை எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும்டா. கொலையை பார்க்கணும், கொலை செஞ்சவனை பார்க்கணும், பணத்து மேலே புரண்டு அழுகிற சொந்தங்களை பார்க்கணும். போலீஸ்னாலே பணத்தோட வாழ்க்கை நடத்துகிறவன் தான். கண்ணை மூடிக்கிட்டா எல்லாம் சரியாயிடுமா? கண்ணை திறந்து பார்க்கணும், விடாமல் பார்க்கணும். அப்போ தான் மனசு மறத்து போகும். மனசு மறத்து போனால் தான் போலீஸ் வேலையே பார்க்க முடியும். முருகா என்னடா பண்ற? என்னடா சொல்லுக்கு? ஏண்டா இந்த பழக்கம்லாம்? உன் வீட்டுக்கு தெரியுமாடா? டேய் டேய் கிருபா, டேய் நில்லுடா, டேய் டேய் டேய். பாம்பே போயிட்டான்னு போய் சொல்றியா? டேய் உர்ரா, நீ ஏன்டா ஃபீல் பண்ற? அவன் தலைவிதி ஃபெயில் ஆயிட்டான். இல்லடா, அவன் தான்டா எஸ்ஐ ஆகணும். நான் எதுக்கு? எனக்கு இந்த வேலையே பிடிக்கலடா. நான் பாட்டுக்கு ஒழுங்கா இங்கே ஆட்டு. டேய் மாமாடா, ஓயா டேய் அறிவு கிட்டவனே, இங்கே என்னடா பண்ற? டைம் ஆச்சு, வா. எங்க? ஸ்டேஷனுக்கு போக வேண்டாமா? மணி 8:30 ஆச்சு, கிளம்பு கிளம்பு. நான் போகல. இது போகலையா? எனக்கு எனக்கு மூடு இல்லை, லீவு. அடி செருப்பால், சேர்ந்து ரெண்டாவது நாளே லீவா? மரியாதை போட, நான் போட போ. வீட்டுக்கு போறியா? வண்டியில் ஏறு. இதுக்கு வண்டியில் ஏறியா? ஐயா மயக்கு மாலே பொழுதே நீ போ, இனிக்கும் இந்த இரவே. மயக்கு மாலே பொழுதே நீ போ, மயக்கு மாலை பொழுதே நீ போ, இனிக்கும் இன்வே.
ஒரு பையனை வெட்டி போட்டுருக்காங்க. கொஞ்சம் வாயா யாரோட்டு வெட்டி போட்டுருக்காங்க. யாருமே வரமாட்டேன்றாங்க பாட்டி. நீ தூக்கப்பா. தம்பி. என்ன பாட்டி? மெதுவா போப்பா. டைட்டா புடிச்சுங்க பாட்டி. நின்னுருச்சுப்பா. பாட்டி எதுக்குப்பா? என் கையில ரத்தம் கூட காயல. அந்த புள்ள ரோட்ல ஆனாவே செத்து கிடந்திருக்கும். அதை தூக்கி என் மடியில போட்ட. அதுக்கு எதுக்குப்பா காசு? தம்பி, அந்த கிறுக்கு பைய திட்டினதெல்லாம் நீ காதல போட்டுக்காத. அவன் போலீஸ்காரன் இல்ல, நீதான் போலீஸ்காரன். ஆடிட்டர் மோகன். ஹோல் பண்றி. நீங்க யாரு? மோகனை பார்க்கணுமா? அவர் எங்க அப்பா தான். ஓ அப்படியா? வீடு எங்கம்மா இருக்கு? ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். அட்ரஸ் தான பாரு. பத்தல்னா நீ எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு கட்சியா 3 ரூபாய் என் கையில கொடுக்குற. ரிஸ்க் எடுத்து தூக்கின்னு வரது நானே. நீங்கள ஹாயா உட்காந்து சம்பாதிக்கிறீங்க. இல்லைண்ணா, எனக்கு செட் ஆகாதுண்ணா. பாட்டி கிட்ட பேசிட்டேன். 15 லட்சம் எதுவுமே பேசலண்ணா. அவங்க போலீஸ்லாம் போக மாட்டாங்கண்ணா. அதாண்ணா 5 ரூபா வருது. 10 ரூபா நீ எடுத்துக்க, 5 ரூபா எனக்கு கொடுத்துரு.
வெட்டியா பேச வேணா. ஓகே என்ன சொல்லு, மீனை உடனே ஐஸ் ஃபேக்டரி தூக்கிறேன் இல்லையா? விட்டுரு, நான் பாத்துக்கிறேன், தனியா பாத்துக்கிறேன். ஓகே தானே? அங்க வந்து எதுவும் மாத்தி பேச மாட்டிய? இந்த வரேன், கால் மணி நேரத்துல வந்துடுறேண்ணா. அத்தான் ஏன் அவனை மறுச்சுக்கிற? ஏய் அடுங்கு, எனக்கு தெரியும். போ ஓகே. டே கிருபா, வர 13ஆம் தேதி கான்ஸ்டபிள் செலெக்ஷன் பண்றாங்க, அப்ளை பண்றா? டேய் நில்ற. சரிடா, நான் ஃப்ராட் பண்ணி பாஸ் ஆனதால நீ ஃபெயில் ஆயிட்ட. கூடு, இந்த வாட்டி நீ அப்ளை பண்ணு, எப்படியாவது வேலை வாங்கலாம்டா. டேய் உங்ககிட்ட தாண்டா பேசிட்டு வரேன். கிருபா எங்கூட வாடா, என் மாமாட்ட கூட்டு போறேன். மினிஸ்டர் பிஏடா, 2 வருஷத்துல எப்படியாவது எஸ்ஐ போஸ்டிங் வாங்கலாம்டா. பிச்ச போடுறியா? கிருபா நீ அப்ளை மட்டும் பண்றா, மிச்சதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய் உன் வேலையை பார்த்துட்டு போடா. கிருபா ஏன்டா அப்படி பண்ற? நான் உன் ஃப்ரெண்ட்ரா? நீ என் ஃப்ரெண்ட் இல்ல. நீ ஏன்டா அப்படி பேசுற? நான் என்னடா பண்ணுவேன்? என் தலைவிதி நான் பாஸ் பண்ணி தொலைச்சிட்டேன். நான் சொல்றது கேளுடா. டைம் வேஸ்ட் பண்ணாத, போ. ஹலோ சார். எஸ் சார், எஸ் சார். எந்த ஹாஸ்பிட்டல்? டேய் உரமா 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 போ, உரமா போ. ஏய் வெளியமா வெளியமா வெளியமா. ஏய் போ போ. நாலாவது வார்டு லாஸ்ட் பெட்டு, சீக்கிரம் வாங்க. சார் சார், பார்த்தியை தூக்கு வந்திருக்காங்க சார். வா சார், டீ சாப்பிட போற மாதிரி சைடு வாங்கிடுவோம். வாங்க சார். என்னது சார்? சார் பேச டைம் இல்ல, அவனை போட்டு போயிட்டே இருக்கிறான். அதுக்குள்ள வெளில போய் டீ சாப்பிட்டு வா, போ. செஞ்சிட்டவனை செய்யடா.
உனக்கு ஒரு மேடை தெரியுமா? உனக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் ஒரு ஆள மர்டர் பண்ண நாலு பேர் வந்திருக்காங்களா? நம்ம சத்யா நாலு பேர் அதே என்ன அடிச்சு தொத்திருக்கான். எங்க அப்பா டேஷன் கூட பேசிக்கிட்டாங்களா? ஐஜி கூட போன் பண்ணி சத்யாவை புகழ் புகழ் புகழ்ந்துட்டாரா? அப்பா போன் பண்ணாரு. நம்ம சத்ய ஜிஎச் ஹாஸ்பிட்டல் அக்கி சிங் வச்சு தூள் பண்ணிட்டானா? ஐஜிக்கு போன் பண்ணி சத்ய தலைமை தூக்கி வச்சு புகைந்துட்டானா?
வேண்டியதானே? சும்மா வீட்லயே உட்கார்ந்துட்டே வீட்லயே உட்கார்ந்து என்ன சொல்ல வர? சொல்லு, சும்மா வீட்லயே சாப்பிட்டு உட்கார்ந்துட்டே இருக்கேன்னு சொல்றியா? என்னடா ஏத்து விட்டு பையனை பாரு, காலனி அவன பத்தி தான் பேசுது, நீ என்ன பண்ற? அவனோட என்ன கம்பேர் பண்ணி பேசாத? நீ எத்தனை வாட்டி சொல்லிருக்க? அவ கம்பேர் பண்ணடா, வீட்ல சும்மா இருக்காம ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதுன்னு சொல்ல வரா? என்ன எக்ஸாம் எழுத சொல்ற? எஸ்ஏ செலக்சன் அடுத்த 3 வருஷத்துக்கு அப்புறம் தான். சரி, ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்டுக்கு அப்ளை பண்ணு. என்ன என்ன ஹெட் கான்ஸ்டபிள் எஸ்ஏங்களுக்கு சல்யூட் பண்ண சொல்றியா? அதுக்கு செத்து போறா. சல்யூட் அடிச்சு தானே மாசம் மாசம் 10,000 கொண்டு வந்து குடுக்குறாரு, நீ என்ன பண்ற? உன்னால தம்பி பிரோஜனம் இருக்க அந்த வீட்டுக்கு பேசுறா. லே கிருவா, மச்சான் வாணிடா. டேய் நீ ஈவினிங்டா. ஏய் பருப்பு பாடு. மச்சான் மேட்டர் தெரியுமா? நம்ம சத்யா யூனிஃபார்ம்ல 4 பசங்களை பொலந்து கட்டியிருக்கான். வெப்பன் சார் வந்திருக்காங்க மே, நம்மளால அசரவே இல்ல. ஐஜி டிபி எடுத்து தான் ஊதுல. கிருபா என்னடா சைடு எதுவும் இல்லையா? சைடா? அதான் மாமா வேடிக்கை. சத்யா இந்த சைடு இருக்கணும், கிருபா அந்த சைடு இருக்கணும், இடையில டைம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இப்பெல்லாம் மாமா ராவா குடிக்கிறான். ஜப்பா இங்கிருந்து போயிடு. ஆ 4 பேர் எந்திரிச்சு போயிடுங்க. ஏன்டா உண்மையை சொன்னா கிக்கு இறங்குதா? டேய் மாமாக்கு சத்யா மேல காண்டுடா. இங்கே அங்கடா. அச்சா மாரா, டேய் எங்கடா அவன்? வந்து அவன உட்கார். டேய் கிருபா எங்கடா? அங்க என்னடா தெரியாது தயா. ஒரு கறிகறி எடுத்துருக்கலாம்ல. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிடுறேன். நீ சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. தர போன. நீ சாப்பிடுப்பா, போன் இங்க கொடு. ஹலோ சார். சார் எஸ் சார், எஸ் சார் சார்.
ஹாஸ்பிட்டல் பார்த்து பண்ண கொண்டாங்களாப்பா. அப்பா உனக்கு 10 மாசத்துல ஒரு குழந்தை இருக்கப்பா. சத்யா நீ பத்திரமா இருக்கணும்ப்பா. Sir, it's a close range shot. What machinery? Pistol arco, sir. Tomorrow we'll confirm it. Victim's backstory? Parthiban, 37, Parandad Meenjur, 8th standard, 8 varsham ullam vandirukka. Notorious for armed robbery. Pulal endu last month a veliya vandirukka. Ungalku yaar link? Madhavaram Sauri gang, Bhupathi akka chappai sir. What are they? Sauri Mossack machine contractor, Velur jail la irukka, charged for murder. Then, சப்பை ஃபிஷ் டீலர் 4 வருஷம் உள்ள இருந்துட்டு இப்பதான் வெளியே வந்திருக்கான் சார். கேன் யூ அரைவ் அட் தி மோட்டிவ் கீர்த்தி? காலையில 8 மணிக்கு வெட்டியிருக்காங்க, மறுபடியும் 11 மணிக்கு கொல்ல வந்திருக்காங்க, சாயங்காலம் கொன்னுட்டாங்க. அவங்களுக்கு இவன் கட்டாயம் சாகணும் சார். இவன் சாகலைன்னா அவங்க எதாவது மாட்டியிருந்திருப்பாங்க. ஸோ வாட்ஸ் ஆர் மூவ்? வி ஆர் கோயிங் டு ஸ்மெல் சப்பை ஃபர்ஸ்ட். சத்யவான் வாங்க. Kirti, I want each and every detail about this case immediately. You can call me anytime. Okay, sir. You are the trainee, sir, yeah? Yes, sir. He is Satyavan. Kirti, in the case, your division got the car under him, ah? Teriyum, sir. Yes, it looks like a gang network. Seeker, kandu pidichiralam, sir. Will you? I'll do my best, sir. Kirti, I'm awaiting your call. Catch him soon. Yes, sir. பைக் சவியை கொடுங்க அண்ணா. அந்த நாட்ஸ் எப்போ முடிச்சிங்க? 2001 சார். 2001. எஸ்ஆருக்கு முந்தி ஸ்ட்ரீட் தாதாவா? நீங்கள் அடித்த 4 பேரில் ஒருத்தன் பேசியிருக்கான், அவன் வாய்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? முடியும் சார். குட். டிபார்ட்மெண்ட் ரெக்கார்ட்ஸில் உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நல்ல பேர். தேங்க்யூ சார். அப்புறம் பிபிஏ முடிச்சுட்டு உங்கள் தங்கச்சி வீட்டில் சும்மா தானே இருக்காங்க? ஆமாம் சார். உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஜெமினி தானே ஷார்ட் ரூட்? எதுக்கு சார்? உங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். பை த பை, ஐ எம் கீர்த்தி, கீர்த்தி வாசன் ஃப்ரம் AGW. இது என்ன மீனுமா? கவலை மீன் சார். இங்க யாருக்காவது மூஞ்சி முகத்துல அடிபட்டிருக்கா? மீன் வாங்க தான் வந்தியா சார்? இல்ல, மீன் பிடிக்க வந்தேன். டேய் வா 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 வா. ஊம் பேர் என்னடா? சோமு. டேய் ஊம் பேர் என்னடா? முருகேசன் சார். வா, சத்தமா சொல்றா. முருகேசன் சார், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 2 மணி நேரத்துக்கு முந்தி பார்த்தி ஹாஸ்பிட்டல்ல வச்சு சுட்டுட்டாங்க. துப்பாக்கியா? தவளுண்டு போய் சார், அவன் மொக்க கத்தியில குத்திருக்கணும். இப்ப பாரு, பெரிய ஆளாகிட்டாங்க. யாரு?
அதான் கண்டுபிடிக்க போறீங்கல்ல. சப்ப துப்பாக்கியால சுட்டும் பார்த்திபன் பொழைச்சிட்டான். அப்படியா? இனிமேல் அது உசாரா இருக்க சொல் சார். யாரு கொல்லாம் கேட்ட மாதிரி தெரியுதா? இங்க இல்ல. ஷோர்? இது லோகு, இது தயா, நம்மாளு. லோகு, சூளா, பார்த்தியோட சகல. சூளா மட்டும் நம்மளுக்கு மேட்டு சொல்ல, பார்த்தி நம்மள ஊத்தி மூடிருப்பான். பார்த்திக்கிட்ட பார்த்தி எவ்வளவு கேட்டான்? 15. 15 கேட்டா எப்படி கொடுப்பான்? இருந்தாலும் கொடுப்பான். காசு இல்லைன்னு வச்சுக்க, நேரா போலீஸுக்கு போயிடுவான். நீ போன் பண்ணி 10 கேளு போதும். நாளைக்கு காலைல பணத்தோட வர சொல்லு, மத்தியானம் மீன் அனுப்பிச்சு விடுவோம். போன் போடு. மோகன் சாருங்களா? ஆ சார், காலையில் பேசணுமில்ல, அங்கேருந்து பேசுகிறோம். நான் சொல்ல வரேன், நான் சொல்ல வர்றது பொறுமையாக கேளு. நில்லு நில்லு. 15 வாணா, 10 லட்சம் கொடுத்தா போதும். போலீஸு போகலைல்ல? ஆ, எஸ்ஸுக்கு பிஸ்க்காக ஏதாவது பண்ணேன், பொண்ணு கிடைக்க மாட்டேன் சார். சரியா, நாளைக்கு காலையில் எங்கே வந்து கொடுக்க சொல்கிறேன். ஏங்க, கிருஷ்ணவேணி தேட்டர் தெரியுங்களா? அங்கே மலைக்கோட்டை படம் ஓடுது. காலையில் 11:30 செவப்பு சட்டையோட என்ட்ரன்ஸ் ஆண்டை வந்து நில்லுங்க. ஒரு ஆள் ஹெல்மெட்டோடு வந்து பிளாக் டிக்கெட் இருக்கான்னு கேட்பான். அவன்கிட்ட பணத்தை கொடுத்துருங்க. நேராக வீட்டுக்கு போங்க. அரை மணி நேரத்துக்குள்ளே உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். பணத்தை பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு கொடுத்துருங்க. என்ன, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? ஆ, மோகன் சார், திரும்பவும் சொல்கிறேன், ஏதாவது டபுள் கேம் ஆடினேன், பொண்ணு சிரிச்சிடும் சார். வைக்கவா? வேலை கொடுக்குறேன்னு சொன்னீங்க? இதான் வேலை. போலாமா? என்னடா ஏடா அலுற? அடிச்சாரு. ஏம்பா உனக்கு இதே வேலையா போச்சா? சொல்லு, யாரு? எந்த ஏரியா பையன்? ஒரு நிமிஷம் இரு. யோ சத்யா, இங்க வா. உன் கால்ல கிருபன்ற பையன் யாரியா?
ஏ சார் என்னாச்சு? அந்த பண்ண தெரியுமா தெரியாதா சொல்லு. தெரியும் சார். உன்னால என்ன பண்ண முடியும்? அவன் எஸ்ஐ. எஸ்ஐனா ஒன்றும் பண்ண முடியாதா? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் சிரிக்கிறீங்க? சும்மா சிரிச்சேன். ஏன் சிரிக்கிறீங்க? அவன் நினைச்சு அவனை நடு ரோட்டில் போட்டு சொல்ல முடியும். உன்னால சொல்ல முடியுமா? அன்னைக்கு காலனியில் சத்தியாயும் ஒன்று நடிச்சா. சொன்ன நம்ப மாட்டேன். ஒரு பொண்ணு குளிக்கிறப்போ பாத்ரூம்ல எட்டி பார்த்தேன். என்ன? எங்க கொள்ள இல்லையா? எங்க பொண்ணு? யாரு? சத்யா தங்கச்சி. என்ன கண்ணை காட்டி கூப்பிடுச்சு. நான் போனேன். தாராவா? தாரா உங்களுக்கு தெரியுமா? உடம்புல எங்க எங்க மச்சிருக்குன்னு சொல்லட்டுமா? சத்யா உன்னால சொல்ல முடியுமா? துப்பாக்கி கிடைச்சா சுடுவே. ஏய், உன் பேர் என்னடா? தயா. உன் பேர்? கிருபா. வா. எங்க? வா சொல்றேன். I'm so proud of you. Proud of you, my child. அவங்கள சீக்கிரமா புடிங்க சார். இந்த மாதிரி யாரும் கஷ்டம். அவங்கள சீக்கிரமா புடிங்க சார். இந்த விஷயம் வெளியில தெரியாம பார். யாருக்கும் தெரிய வராது. ஐ ப்ராமிஸ். இனிமே நீங்க எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வர வேணாம். நானே நேர்ல வரேன். என்ன? அதனால நீ எதுவோ யூனிஃபார்ம்ல இருந்தா கூட
சத்யா, சத்யா, என்ன நான் கூப்பிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசாம வந்துகிட்டு இருக்க? உடம்பு சரியில்லை சார், நான் கொஞ்சம் வீட்டுக்கு போனேன். சொல்லியிருக்கலாம்ல. சரி, நான் வேணா உனக்கு ட்ராப் பண்ணட்டுமா? ஏன் ஏய் கிருபா, ஏய் கிருபா, ஏய் கிருபா, ஏய் கிருபா, ஐயோ கிருபா, ஏய் கிருபா, கிருபா, என்னடா இது, என்னடா, என்ன பாக்கட்டும், எல்லாரும் என்ன பாக்கட்டும், என்னங்க என் ஃப்ரெண்ட் எனக்கு பண்ணது எல்லாரும் பாக்கட்டும், கிருபா கிருபா என்னடா நடக்குது, சொல்லடா கிருபா. நான் எக்ஸாம்ல தானே தோத்தேன், நீ லைஃப்ல தோப்ப. டேய் கிருபா, நான் உன்னை தோக்கடிப்பேன்டா.
வாடா. அப்பா எப்படி இருக்கு? கண்ணு முழிக்கலையா? டாக்டர் என்ன சொன்னாரு? அப்படின்னா ஏதோ டீ மாதிரி உள்ள குத்து ஏதோ பண்ணுவாங்களா? சத்தியமா நான் கிருபா நான் அவனுக்காக எவ்வளோ இதில் 40,000 இருக்கு. கிருபா கிட்ட கொடு. நான் கொடுத்தேன்னு சொல்லாத. இன்னும் காசு வேணும்னா சொல்ல, நான் அப்பாட்ட கேட்டு அரேஞ்ச் பண்ணுறேன். பிச்சை வாங்குறியா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுனா. சோறு திங்குறியா வேற ஏதாவது திங்குறியா? அவன் மூஞ்சில தூக்கி போடு, தூக்கி போடுற. அண்ணா தயவு செய்து சொல்றத கேளுங்க. கிருபா போன பிறகு துறை கட்டு கொடு. 14 நைட்டு 10:30 ஜானகி வீட்டுக்கு ஃபோன் வந்திருக்கு. இந்த முறை ரெண்டு பேர் பேசியிருக்காங்க. முதல்ல ஃபோன் செஞ்சவன் 15 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கான். ரெண்டாவது தடவை ஃபோன் பண்ணவன் 10 லட்சம் போதும்னு சொல்லியிருக்கான். 18th morning 10:30 கிருஷ்ணவேணி தியேட்டர் என்ட்ரன்ஸில் ஹெல்மெட்டை போட்டுட்டு ஒருத்தன் ஜானகியோட அப்பாட்ட அந்த பணத்தை வாங்கிட்டு போயிருக்கான். 1:00 ஜானகியை பாதி மயக்கத்தோட அவள் வீட்டுக்கு முன்னாடி வந்து இறக்கி விட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணை ஒருத்தன் 2 முறை ரேப் பண்ணியிருக்கான். அவனோட மார்பில் பாம்பு படம் போட்ட பச்சை கொத்தி இருந்ததை அந்த பொண்ணு பார்த்துருக்கான். அவனுக்கு முடி நீளமாக இருந்திருக்கு, வயசு 30 கிட்ட இருந்திருக்கு. எல்லாரும் கொஞ்சம் சீக்ரெசியை மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த விஷயம் லீக் ஆனால் குற்றவாளிகள் பதுங்கலாம். அதை விட முக்கியம், கெடுக்கப்பட்ட ஜானகியோட ஒரு பெண் குழந்தையுடைய விஷயம் வெளியே தெரியாமல் பார்த்துக்கணும். யோ பிரபாகர், நான் காசி பேசுகிறேன். ஐயா புது பேட்டரி மாற்றினியா இல்லையா? மாற்றினியா? யோ இப்போ வண்டி நடு ரோட்டில் நிற்கிதையா? மாற்றியிருந்தா எப்படியா நிற்கும்? என்னையா சின்ன ப்ராப்ளம்? ஆ எனக்கு இப்போ உடனே வண்டி வேணியா? அனுப்பிவை. ஆ சீக்கிரம் அனுப்பு. கொஞ்சம் சனியம் பிடிச்சவன் சாணியை தடவிட்டு போயிருக்கான். அவனை உனக்கு தெரியுமாம்மா? தெரியாது. கீழமா, இன்னும் கொஞ்சம் கீழமா, அந்த கண்ணாடியை பார்த்து தொடமா. ஐயா ஃபோன் வந்திருக்கியா? யாரு? உங்ககிட்ட தான் பேசணுமா? பேர கேட்டியா? உங்ககிட்ட தான் பேசணும்ன்றாங்க. பிரியா நம்பரு? ஆம்பள குரல் தான் சார் பேசுச்சு. ஹலோ போஸ்டாருங்களா? நீங்க யாரு? பிரியா செல்போன் உங்ககிட்ட எப்படி வந்தது? நான் சொல்றத பொறுமையா கேளுங்க, குறுக்க பேசாதீங்க. உங்க பொண்ணு பிரியாவை நாங்க கடத்தி வச்சிருக்கோம். என்னங்க? ஒரு நிமிஷம், நீ போ. போன்ல யாருங்க?
எனக்கு தெரிஞ்சவங்க தான் நீ. இப்போ ஹலோ சி, நான் போலீஸ்க்கெல்லாம் போக மாட்டேன், பட் நான் என் பொண்ணுகிட்ட பேசணும். சார், உங்க பொண்ணு இங்க தான் இருக்கா? அவ செல்ல தானே பேசுறேன். செல்லு அவளோட தான், பட் அவ உங்ககிட்ட தான் இருக்கான்னு நான் எப்படி நம்புறது? இங்க தான் சார் இருக்கா? மயக்கமா இருக்கா? என்ன மயக்கமா? நான் என் பொண்ணுகிட்ட பேசணும். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். நான் என் குழந்தைகிட்ட பேசணும். டேய், அப்ப பொண்ணுகிட்ட பேசணுமா? அது இப்ப ஏந்துக்காது, ஏந்துக்குது லேட்டாகும். போஸ் சார், ஒரு மணி நேரத்தில் நானே பண்ணுறேன். ஏதாவது தகுடு தான் பண்ண பார்த்த அவ்வளோதான். என்னதையா சிரிக்கிற? டேய், எதுக்குடா சிரிக்கிற? ஏதோ தப்பா தெரியல. ஃபோன் எங்க இருக்கு சார்? அண்ணே, டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, ஐ அம் கீர்த்தி. வாட் யூ ஹவ் டன் இஸ் அ வெரி பிரேவ் திங் சார். ஃபோன் வந்து என்ன பேசுகிறது? மோஸ்ட்லி உங்கள் பொண்ணுக்கு குளோரோஃபார்ம் கொடுத்து தான் மயக்க வச்சுருப்பாங்க. கான்ஷியஸ் வர்றதுக்கு எப்படியும் 2 hours ஆகும். அது வரையிலும் அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. பேசுங்க, பொண்ணுக்கிட்ட பேசணும்னு சொல்லுங்கள். எதையாவது பேசுங்க. ரேன்சம் கேட்பாங்க, 10 lakhs, 20 lakhs. இப்போ முடியாதுன்னு சொல்லுங்கள். ஒரு 2 days டைம் கேளுங்கள். இல்லை பொண்ணுகிட்ட பேசிட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லுங்கள். தென் நீங்கள் பேசணும். பேசினா தான் எனக்கு வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். சார், புரியுதா? நிறைய பேசணும். ஓகே, உங்கள் ஒய்ஃப் அங்கே சிஸ்டர் வீட்டுக்கு அமிச்சிட்டேன். ஆ அண்ணே, எல்லாருடைய செல்ஃபோனையும் ஆஃப் பண்ணுங்க. செல்ஃபோன் ஆஃப். ரெடியா? ஹலோ ஹலோ, பொண்ணுக்கு என்ன பண்ணலாம்? ஹலோ ஹலோ, சார், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். சாரி சார். சாரி சார். ப்ளே பண்ணுங்க சார். என் பொண்ணுக்கு என்னப்பாச்சு? உன் பொண்ணுக்கு ஒன்றும் ஆகல சார். நீ காலைல 6 மணிக்கு. நான் என் பொண்ணுகிட்ட பேசாமல் எதுவும் பண்ண மாட்டேப்பா. சார், என்கிட்ட 2வதா பேசின அதே குரல், என்கிட்ட 10 லட்சம் கேட்ட அதே வாய்ஸ். சார் கீர்த்தி சார், வி ஜஸ்ட் ஐடென்டிஃபை த வாய்ஸ் சார். எஸ் சார், சேம் கேங். இன்னும் ரேன்சம் கேட்கல சார். நான் கூப்பிட்றேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். சத்யா, நீங்கள் அவரை கூப்பிட்டு போகலாம் சார். எஸ், நான் அந்த குரல் எங்கேயோ கேட்டிருக்கேன் சார். வாட்?
மேகா. ஐயோ அப்புக்குட்டே, அப்புக்குட்டே. சார், என் குழந்தை ஒண்ணு பண்ணிடாதீங்க சார். நான் தெரியாம போலீஸ்கிட்ட சொல்லிட்டேன் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார், நான் போலீஸ்கிட்ட போற தப்பு தான் சார். என் குழந்தை ஒண்ணு பண்ணிடாதீங்க சார். என் பொண்ணை ஒண்ணு பண்ணிடாதீங்க சார். சீக்கிரம் போடு போட்டு சார். சார் ஸ்பீக்கர்ல போட சொல்றாங்க சார். எப்படி சார் போடுறது? போட்டு சார் போ. ஏ போலீஸ் பசங்களா, நீங்களா என்ன பெரிய ஹீரோவா? உங்களால ஒன்னும் கட்ட முடியாது போஸ். நாளைக்கு காலைல 6 மணிக்கு ஜெமினி பிரிட்ஜுக்கு 10 லட்சம் எடுத்துவான். வரும்போது அந்த ட்ரௌசர் பசங்களை கூட்டு வந்தா உன் பொண்ணு தலையை திரிக்கிடுவேன். You got it? Logo, sir. Logo, sir. ஹலோ. ஹேய் ஹேய் லோகே, ஹேய் டேய், என்னடாச்சு? வெள்ளை ட்ரௌசர் போட போறேன்டா, திரும்ப வெள்ளை ட்ரௌசர் போட போறேன். டேய் எலவத்தவன, சொல்லி தொலைடா. என் ஷெட்ல போலீஸ் ரைடாடா, துப்பாக்கியோட. ஐயோ, என் வாழ்க்கையே போகுதுடா. ஏன்டா லப்ப துப்பு நினைச்சுக்கிற? இப்ப என்னடாச்சு? இன்னும் என்னடா ஆனோ, 13 பொண்ணை தூக்கிருக்கோம். ஒரு பொண்ணுக்கு 1 வருஷம்னா கூட 13 வருஷம் உள்ள இருக்கணும், அதுல 8 ரேப்பு. டேய், என் ஜென்மத்துக்கு உள்ளார நான் கம்பிய பாத்துட்டு சாக வேண்டியிருக்கா. தயா, இப்போ என்னடா பண்ணலாம்? டேய், அவனுக்கு என்னடா போச்சு? ஏதாவது ப்ராப்ளம்னா பீகாருக்கு எஸ்கேப் ஆயிடுவான், அவனுக்கு ஆள் இருக்கு. நீ என்ன தானே சாக போறோம்? ஐயோ, சுடுண்ண. என்ன சுடு? ஏது லோகனே, சுடு. இங்க நான் உன் விட்டு ஓடிடுவேல, சுடு. டேய் விடுடா, உன்ன என்ன நான் சுட போறேன்? ஏன் பிரச்சனையை சொல்லுடா. டேய், என்ன பிரச்சனை? இது எடா, இப்போ எது பிரச்சனை? போலீஸ் அந்த துப்பாக்கியா? துப்பாக்கி எடா. இப்போ பிரச்சனை முடிஞ்சுதா? ஆ, நம்ம தொழிலுக்கு எல்லாமே பிரச்சனை தான். பயந்தா போயிடுமா? யோசி, உட்காந்து யோசி. இல்லை மூடிக்கிட்டு நான் யோசிக்கிறேன். ஹலோ, சொல்லுப்பா. எந்த ஹாஸ்பிட்டல் நீ இப்ப எங்க இருக்க? அங்கே நான் வரேன். எனக்கு லோ கூடிய ஃபுல் டீடைல்ஸ் வேணும். எவ்வளோ வேணும்? அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக், 5 பண்ணணும். தங்கச்சி நகை கொஞ்சம் வச்சேன், 25,000 கிடச்சிது. நீங்கள் கொஞ்சம் எவ்வளோ? ஒரு 50,000 கொடுத்தீங்கன்னா. காலையில் எத்தனை மணிக்கு பணம் வேணும்? அப்பாவுக்கு 11:30 ஆப்ரேஷன். சரி, 10 மணிக்கு தரேன். தயா, தயா, ரொம்ப தேங்க்ஸ். நான் இதுக்கு என்ன பண்ணணும்? உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லு தயா, நான் என்ன பண்ணணும்? ஒரு தப்பு பண்ணணும். புரியல. நாங்கள் ஹவாலா பண்ணுறோம் ரூம் பக்கத்தில் யாரும் போலீஸ்க்கு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நல்ல வேளை போலீஸ் வரும்போது நாங்கள் எஸ்கேப் ஆகிட்டோம். வண்டியில் 80 லட்சம் கேஷாக இருக்கு. போலீஸ் சந்தேகப்பட்டு வண்டியை பிடிச்சாங்கன்னா நாங்களும் மாட்டிக்குவோம், பணமும் போயிடும். டாடி, என்னடா சத்தம்? டாடி, என்னடா
மைக்க தெளிஞ்சிச்சு போல. காலையில இந்த ரோட்ல இருக்கோம், ஒன்னும் புரியல, ஒன்னும் சாப்பிடல, தலை சுத்துது. இப்போ நான் என்ன பண்ணணும்? நாங்க இந்த பணத்தோட இன்னைக்கு நைட்டு சேஃபா தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். நீங்க எதுவும் சொல்ல வேணாம் சார், தயவுசெய்து வெளியே போங்க சார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஐ டோன் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் சார், ப்ளீஸ் போங்க சார். நீங்க கூப்பிட்டு தான சார் நாங்க வந்திருக்கோம். அதான் சார் நான் பண்ண தப்பு, நான் உங்களை கூப்பிட்டே இருக்க கூடாது சார். நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம். நீங்க எப்படி சார் பண்ண முடியும்? என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சு நான் உயிரிடுவேன் சார். எனக்கு இருக்கிறது ஒரே குழந்தை சார், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 9 வருஷம் கழிச்சு பிறந்தா. எனக்கு உங்க வேதனை புரியுது சார். எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கா, என் பொண்ணு அம்மனமா இருக்கா சார், அம்மனமா இருக்கா சார். போய் வெளியில எங்கயா போறது, எங்கயா போறது சொல்லு. காலையில இருந்து ஒரு காஃபி குடி குடிக்காம சிட்டி ஃபுல்லா சுத்திட்டே இருக்கோம், எதுக்கு? உன் புள்ளைய காப்பாத்துறதுக்காக. உங்களை மாதிரி நானும் அழுதுட்டே இருந்தா என்ன ஆயிடும்? ஏதோ செய்யணும்ல. அவங்க கேக்குற காசை நான் குத்துறேன் சார். அது தப்பு, அது கிரைம். நீ காசு கொடுத்தா உன் பொண்ணு தான் கிடைப்பா, நாளைக்கு இன்னொரு பொண்ணை கடத்துவாங்க, என்ன பண்ணுவீங்க? உங்க பொண்ணை நான் காப்பாத்துறேன், நாங்க காப்பாத்துவோம். இப்ப நான் என்ன பண்ணணும்? சாவி வாங்கிட்டு வந்துடுறேன். தயா எனக்கு பயமா இருக்குடா. பயம் உள்ள இருக்கணும், வெளியே காட்டக்கூடாது. தேங்க்ஸ் கிருபா. தயா காலையில் நாங்கள் அதிகாலையிலேயே போயிடுவோம். தேங்க்ஸ். வண்டி யாரும் செக் பண்ண மாட்டாங்களே? போலீஸ் வண்டியெலாம் பின்னாடி தான் நிப்பாட்டுவாங்க, எதுவும் பிரச்சனை வராது.
வரேன். அம்மா வந்து வந்து டாக்டர் கிட்ட பேச சொன்னாங்க. நீ போன்றல, நான் வரேன். கிருபா, காலையில் எத்தனை மணிக்கு உனக்கு பணம் வேணும்? ஒரு 10, 10:30. காலையில் 9 மணிக்கு நம்ம பார்ட்டி கிட்ட இந்த பணத்தை கலெக்ட் பண்ணோம். தியேட்டர் கிட்டயா? காலையில் சொல்கிறேன். எனக்கு ஒரு லுங்கி கொடு. தயா, எங்கடா? நான் வண்டியில் தூங்கிக்கிறேன். தயா, ரிஸ்க் இல்ல? ரிஸ்க் பிடிக்கும். நம்பர் என்ன சார்? TN22 42 64. ஹலோ. இல்லைப்பா, நான் தனியாக தான் இருக்கேன். கடவுளே, நான் கொடுத்துட்றேன். உன் காலில் ஒன்றா விழுந்து கேட்டுக்கிறேன்ப்பா. என் குழந்தைய ஒன்று பண்ணிடாது.
அப்புகுட்டி டாடி டாடி அப்புகுட்டி அப்புகுட்டி டாடி அப்புகுட்டி டாடி 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 கண்ணை மூடிக்கோங்க டாடி என்ன பார்க்காதீங்க லேட்டு கிருப்பா ரொம்ப லேட்டாக என்னை பார்த்து மூஞ்சி திருப்பிக்கிறேன் என்னை மொத மொதல் பார்த்தப்ப மூஞ்சி திருப்பிக்கணும் நீ பண்ணலை நான் கூப்பிட்டேன் நீ வந்துட்ட நான் ஏன் உன்னை கூப்பிட்டேன் தெரியுமா நீ ரோட்டில் நின்றுட்டு இருந்த நீ ஏன் ரோட்டில் நின்றுட்டு இருந்த தெரியுமா உன் ஃப்ரெண்டு உன்னை ஏமாத்திட்டான் ஒரு சந்து கேப்பில் ஏமாத்திட்டான் நீ மாஞ்சி மாஞ்சி படித்து எக்ஸசைஸ் பண்ணி என்ன பிரயோஜனம் குறுக்கு வழி தெரில நான் உன்னை குறுக்கு வழி கூட்டு வந்தேன் ஆனால் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் இந்த பார் காசு உன் காசு நான் எஸ்ஐயா எங்கள் அப்பா போலீஸ்யா போலீஸால் மொத்தமாக கையில் பார்க்க முடியாத பணம் எங்கள் அம்மா நான் பிறக்கும் போது எங்கள் அம்மா நான் பிறக்கும் போது தண்ணி தெளிக்கல டைம் இந்த பார் சாப்பிட்றானே அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வாத்தியார் அவன் லவர் அவன் ஃப்ரெண்டு உஷார் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டான் கஞ்சா அடிச்சுட்டு நின்றுட்டு நான் ரோட்டில் நான் தான் தொழில் கழிச்சிருந்தேன் தொழில் ஒரு பொண்ணு ரேப் பண்ணி பண்ணால் தான் போலீஸ்க்கு போக மாட்டாங்க ஒரு தப்ப மறைக்க இன்னொரு தப்ப பண்றேன் அந்த பொண்ணு ஏன் லுங்கியோட எனக்கு பார்க்கும்போது பார்க்காத கண்ணை முடிக்கும் ரோட்ல எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது கண்ணை முடிட்டு போறதுல அது மாதிரிதான் முடிக்கும் தெரியாது இந்த வேலை செஞ்சு பிழைக்கிறதுக்கு இந்த வேலை தான் உங்க அப்பா ஹார்ட் அட்டாக்கு காசு கொடுத்துருக்கு தயா நான் பண்ணது தப்பு நானும் தப்பு பண்ணாம தான் ரெண்டு வருஷம் இருந்தேன் எங்க மிலிட்டரியில என் ஆபீசர் பொண்டாட்டி நான் படுக்க கூப்பிட்டான் நான் முடியாதுன்னு அவ புருஷன் கிட்ட போய் நான் தான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டான் சஸ்பெண்ட் ஆகி ரோட்ல நின்னேன் வழி தெரியல இப்ப லோகு சப்ப என் மனசாச்சு ஒத்துக்கல தண்ணி அடி ஒத்துக்கும் இன்னும் ஒத்துக்கலையா இன்னொரு ரவுண்ட் அடி ஒத்துக்கும் கிருபா ஏ கிருபா உங்க அப்பாக்கு பணம் கட்டல டாக்டர் கால்ல விடுறேன் தயா கிருபா போலீஸுக்கு போயிட்டானா போக மாட்டான் எப்படி போக மாட்டான்னு சொல்ற அந்த பொண்ணு கிருபாலும் இங்கே தான் கட்டிருக்கு ஏ தயா நம்ம பணம் வீட்டில் இருக்குடா அதான் நமக்கு சேஃப்டி லாக்கர் டேய் பயமா இருக்குடா கிருபாவை கொண்டு இல்லண்டா கிருபா தேவைப்படுவோம் லெட் மீ ஃபர்ஸ்ட் கெட் த ரிப்போர்ட் தென் வில் டிசைட் ஓகே சார் டாக்டர் எஸ் எங்க அப்பாவோட ஆன்ஜியோ நாளைக்கு மார்னிங் 11:30 ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு காசு கட்டணும் யூ பேட் நோ கட்டினதுனால தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஏது மிச்ச காசு
சத்யா நல்லவர்னா வயிற்றுவலி தாங்க முடியாம தூக்கு போட்டுக்கிட்டான் சார். நிமிஷம் கிடையாது. Thank you, sir. Solira. What? Sir, one additional information. Balasingham is a thambi. Name is Tholasingham. Nagarkoil station la mele or case irukku. Enna case? Rape. Solunga, sir. One nimisham, sir. Tholasingham Kashmir la paramilitary force la 2 varsham irundhukanga, sir. அங்க அவனோட இமிடியட் ஆபீசர் பண்ண ரேப் பண்ணிருக்கான் சார். சீமன் டெஸ்ட்காக ஹாஸ்பிடல் கூட்டு போகும்போது எஸ்கேப் ஆயிருக்கான் சார். சார், போன வருஷம் நவம்பர் 13 தேதி பாலசிங்கத்தை பார்க்க புழல் ஜெயிலுக்கு துளசிங்கம் வந்திருக்கான் சார். துளசிங்கம் கெடுத்த பொண்ணுக்கு என்ன வயசு? என்ன வயசு சார்? துளசிங்கம் கெடுத்த பொண்ணுக்கு எத்தனை வயசு சார்? 14 சார். நான் துளசிங்கத்தை பார்க்கணும் சார். What the fuck is happening here? சார், துளசிங்க போட்டோ நான் பார்க்கணும் சார். When are you going to catch them? We are trying sir. When? எவ்வளவு படி போறீங்க? நீ இப்படி லோகோ கூட இருந்தவன் மட்டும் நீளமா இருந்தது சார். Keep quiet, Satya. Yes, sir. Logo kuda irundhavan kuda neela marudhu. Janakiya kaduthavan kuda neela marudhu. Please shut up and mind your business. Sir. I just said mind your business. This is my business, sir. How dare you talk to me like this? Kirti, kick him out. Sir, sir. Tholasingham photo anupa solunga. Scoundrel, just listen to me. Sir, sir. Please, sir. Avan photo anupa solunga, sir. Sir. Avangala pudikana, sir. You just get out. Andha kolangala kaduthavan enna pudikana, sir. Onala pudikka mudiyadhu. You're just a fucking tiny. Appa neenga pudinga. What? Neenga pudinga, sir. Vaanga. I will suspend you. நீங்க புடிச்சிட்டு வந்தனே சஸ்பெண்ட் பண்ணுங்க சார். தாமரை பேசுறேன் சார். நான் இப்பதான் பிரியா கிட்ட பேசுறேன். அவங்க கடத்தினவங்க மூணு பேர் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க சார். அதுல ஒருத்தனுக்கு முடி நீளமா இருந்திருக்கு. இன்னொருத்தன் கண்ணாடி போட்டு குங்கும போட்டு வச்சிருக்கான். இன்னொருத்தனுக்கு காலு ஊனமா இருந்திருக்கு சார். ஒரு தப்பு பண்ணிட்டேன். அந்த சத்யா எங்க அப்பாவுக்காக ஹாஸ்பிட்டல்ல காசு கட்டிட்டான். நான் அந்த கோவத்துல பையில இருந்த காசு 50,000 எடுத்து சத்யாவோட அப்பா கிட்ட கொடுத்துட்டேன்.
அது உன் காசு, நீ கொடுத்துருக்க. அது என் காசு இல்லை. அந்த காசை நான் திருப்பி கொடுத்துட்றேன். தயா, எங்கள் வீட்டில் இருக்கிற காசை எடுத்துகிட்டு போயிடு. லோகு, வண்டி நீ பாட்டு. தயா, கிருபா, நீ போலீஸ்க்கு... நான் போலீஸ்க்கு போக மாட்டேன். அந்த பொண்ணு ஏன் லுங்கி கட்டினதுனால இல்லை, நான் உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டேன். அதனால உன் வீட்டில் யார் இருக்கா? யாரும் இல்லை. நீ பின்னால் வந்து நில்லு, நான் பைய எடுத்து கொடுத்துட்றேன். நான் வேறு வண்டி எடுத்துகிட்டு வரேன், அதில் போகலாம். சப்பா, ஃபோனை போடு. மாமா, பூபதி பேசுகிறேன். வண்டி ரெடி இல்லை, மெட்ரோ டோர் தானே? என்கிட்ட டிரைவர் இருக்கிறான். என்ன யாரா தேடி வந்தாங்களா? இல்லப்பா, நீ வா.
சித்தப்பா உன்னை யாரா தேடினு வந்திருக்காங்க? நம்ம தொழில் டீசெண்டா போயிட்டு இருக்கப்பா, நான் எதுக்கு உன் ப்ராப்ளத்தை மூக்க நினைக்கணும்? வேற எங்கேயா போய் தங்கிடு தோக்கு. சித்தப்பா என் நிலைமை உனக்கும் வரலாம்ல. நீ சொல்றது கரெக்டுப்பா, என்ன நம்பி இருபது பசங்க இருக்காங்க, ஏதாவது பிரச்சனைனா பாவம். என்ன நம்பி இருபது பசங்க இருக்காங்கப்பா. லோகு சரக்கடிக்கலையா? குடிச்சிருப்பா, வெளில வந்து வாங்கிட சொல்றேன். நைட்டு ஒரு ஆட்டோ வேணும். வேற ஏதாவது மேட்ரு? அது அப்புறம். நீ இப்போ வெளியே போ, நான் கொஞ்சம் பேசணும். லோகு என்ன நடக்குது? எங்கே போனாலும் நம்ம வாசனையை மோப்பம் பிடிக்கிறாங்க. நம்ம பிளான் எங்கே உடையுது? போலீஸ்க்கு யாரும் நம்மளை பற்றி நியூஸ் கொடுக்குறாங்க. எப்படி? எப்படின்னு தெரியாது, ஆனால் யாரும் தெரியும். யார்? சத்யா. சப்ப சாகும்போது போலீஸோட சத்யாவை பார்த்தேன். சத்யா கையில் துப்பாக்கியும் பார்த்தேன். ஐயோ கடவுளே, போச்சு எல்லாம் போச்சு. சத்யா நம்ம நாலு பேரையும் போட்டு தான் போகிறான்டா. டேய் நம்மளை தூக்கிட்டு தானே தூங்க போகிறான். கடவுளே ஏன் இப்படி சொல்லிக்கிற? நான் என்ன தப்பு பண்ணேன்? அழுது பிரயோஜனம் இல்லை, நடக்க வேண்டியது யோசி. நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, பணத்தை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிற வழியை பார்ப்போம். முடியலையா சண்டை போடுவோம், சாகுற வரைக்கும் சண்டை போடுவோம். அப்படி அந்த சத்யா கையால் தான் சாகணும்னா சாவோம். நீங்கள் சாக மாட்டீங்க. சத்யா ஜெயிச்சிருவான் கிருபா. இந்த வாட்டி கிருபா தோக்க மாட்டான். சத்யா கையில் துப்பாக்கி இருக்கு கிருபா. என் கையில் ஒரு துப்பாக்கி கொடு. பார், இவ்வளோதான் இடம். இதில் ஏறி படுத்தா படுத்து தான், நடுவில் இறங்க முடியாது. தண்ணி தவிச்சா தட்டு. கிளீனர் அந்த ஓட்ட வழியாக பாட்டிலில் ஸ்டாப் போட்டு நீட்டுவான். பீகார் போக மூணு நாள் ஆகும். எதுவும் சாப்பிடாத, அப்போ தான் கக்குஸ் வராது. மூத்திரம் வருதா இந்த டியூப்ல அடி, கீழே போயிடும். ஓகேவா? நாளைக்கு எத்தனை மணிக்கு வண்டி அளவு வரும்? கரெக்டாக 2:30 பண்ணையிலேருந்து லோடு எடுத்துன்னு வண்டி கிளம்பும். நீங்கள் 3:00 நில்லுங்க. எங்கே? தடா செக் போஸ்ட் முந்தி லெஃப்டில் ஒரு ரோடு போகும், போனால் ஒரு கரும்பு தோட்டம், அங்கே நில்லுங்க, வண்டி வரும். லோடு இறக்க நீங்களே ஹெல்ப் பண்ணுங்க. 20 நீங்கள் ஏறி செட்டில் ஆன பிறகு வண்டி கிளம்பும். ஓகேவா? தயா நம்ம 4 இருக்கோம், வண்டியில் 2 இடம் தான் இருக்குன்றான். தயா ஒன்று தான்டா. பாத்ரூம் எங்கே இருக்கு? இன்னால தயா சிரிக்கிறான்டா, அவன் சிரிப்பை நிப்பாட்டணும், இல்லை நம்ம மண்டவோடு சிரிச்சிடும். இன்னைக்கு நைட்டு சித்தப்பா வைக்கிற பார்ட்டியில் தயாவை சுடுற, சாகிற வரைக்கும் சுடுற. Thank you.
வென ஆடும் லோலாக்கினி பல பல வென பூத்த மேலாக்கினி தல தல வென இருக்கும் பல்லாக்கினி பல பல வென பேசும் உள்ளாக்கினி ஐயாவே ஐயாவே அழகிய பாருங்க அம்மாவும் அப்பாவும் இவளுக்கு யாருங்க பெண்ணிலா சொந்தக்காரிங்க கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன கண்கள் வாய் பேசுதே பல பலவென பற்கள் கத்தூசுதே பகலிரவுகள் என்னை பந்தாடுதே உன்னோட கஞ்சாட இளவச மின்சாரம் அன்றோழி நான் தூங்க நீதாலே பஞ்சாரம் உன் மூச்சு காதல் நிங்காரம் கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன என்ன நான் இப்படி பண்ணிட்டேன் நான் உனக்கு என்ன பண்ணேன் நீ நல்லா பார்த்துக்க வந்தானே எங்கள் அண்ணன் அனுப்பிச்சாரு நானும் உன்னை நம்பி வந்தேன் கவுத்துட்டேன் என்ன அவனை பார்க்குற உன்கிட்ட இருந்த பையன்தான் அவனும் சம்பாதிக்கணும்ல தெரியும் நான் போகணுன்னு காலையில் வரைக்கும் டைம் கொடு கொஞ்சம் யோசிக்கணும் எனக்கு ஒரு ஃபுல் ஒரிஜினல் சரக்கு வேணும் சாயந்தரம் வரைக்கும் எப்படி மேனேஜ் பண்ணுறது வண்டி வேணும் சிட்டியை கிராஸ் பண்ணணும் சரி எப்படியோ சிட்டியை தாண்டிட்டோன்னு வச்சுக்க ரெடில் செக் போஸ்ட்டில் ஹெவி செக்கிங் இருக்கும் அதை தாண்டி தான் கரும்பு தோட்டம் எதில் போகிறதுன்னு தெரில எதில் போகிறோங்கிறது முக்கியம் இல்லை எப்படி போகிறோங்கிறது முக்கியம் ஸ்ட்ரெயிட்டாக அடி நீ எங்க போன வண்டி விட்டு அறிவில்லை உனக்கு
பேண்ட்டு ரொம்ப டைட்டாக இருக்க, போட முடியல. தூக்கி போடு. எனக்கு பயமாக இருக்கு சத்யா. நாம திரும்பவும் தூக்க போகிறோம். அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் எதாவது ஆச்சுன்னா? ஆகாது சார். அந்த ரெண்டு குழந்தைகளையும் காப்பாற்றுவோம். இல்லையா அங்கே சத்துருவோம். எடுங்க. ஹலோ சார், கட் ஆயிடுச்சு சார். ட்ரேஸ் பண்ணிட்டீங்களா? கவர் பண்ணுங்கய்யா. யா, க்ளோஸ் டு ரயில்வே ட்ராக். ஓகே. வாட் ஆர் தே சேயிங் சார்? ஜஸ்ட் தே ட்ரேஸ் த கால். யூ டோன்ட் நீட் டு வரி. டீனர் பக்கத்துல எங்க இருக்காங்க. எடுங்க சார். ஹலோ ஹலோ, ஐஜி பேசுறேன். ஐஜி, நான் சொல்றதை கவனமா கேளு. இந்த சிட்டி ஃபுல்லாக எங்களை தேடினாலும் நாங்கள் கிடைக்க மாட்டோம். அப்படியே எங்களை கண்டுபிடிச்சாலும் எங்கள் பாடி தான் கிடைக்கும். எங்கள் பாடி பக்கத்தில் உன்னோட ரெண்டு பொண்ணுங்களோட உடம்பும் கிடைக்கும். ரெண்டு உடம்புலையும் ஒரு சின்ன சின்ன துணி கூட இருக்காது. எங்களை பிடிக்கிற ஐடியாவை தள்ளி வச்சுட்டு கரெக்டாக 5 மணிக்கு 10 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு தாம்பரத்துக்கும் செங்கல்பட்டுக்கும் நடுவில் இருக்கிற 4வது டெலிஃபோன் டவர் பக்கத்தில் போகிற மண் பாதையில் நீ மட்டும் வரணும். எங்களை நீ பிடிக்கணும்னு நினச்சா வரும்போதும் ஒரு ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ட்ரெஸ்ஸும் ரெண்டு மாலையும் வாங்கிட்டு வா. Can tackle this. Teenagar lundu pesnadu just an informer tha. They must be hiding somewhere in between Thambraman Chengalpat. Nama Gindi lundu Velupuram varaikkum mafti la cover pannuvom. South full alert pannidalam. We are going to hold their nuts. Neenga da konjam balam irukkanum sir. You don't have to worry. How can I? Eppadi na worry panna varuk mudiyum? I don't know how to save my kids. Excuse me sir. I have a small doubt sir. Hello. Can you hold for some time? வரும் அப்ப இல்லையா? எனக்கு தெரியும். ஐ நோ வாட் டு டு. கேன் யூ ஸ்டாண்ட் அலோவ்? கோ சார். நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க சார். யூ டோன்ட் வரி, எவ்ரி திங் இன் கண்ட்ரோல். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்.
தயா உன் காசு வீட்டில் இருக்க எடுக்கணும். தயா யோசிக்கிறேன், நாம் அங்கே போகக்கூடாது, அது ரிஸ்க். ஆனால் பணம் நம்ம கைக்கு வரணும். கிருபா, உன் ஃப்ரெண்ட்ஸில் யார் ரொம்ப பாவம்? பாவம்னா இது கம்மியா? குருவி. அவனை எடுத்துகிட்டு வர சொல்லு. அவனை எப்படி எடுத்துகிட்டு வர சொல்கிறது? அதை நீ யோசி. அவனை எப்படி இல்லாம வளர்த்த? இந்த விஷயம் அந்த மனுஷன் காதில் விழுந்தா அவர் அப்படியே உசுரை விட்டுடுவாரு. இங்க யாருங்க உத்துறாங்கிறது? ஹலோ அண்ணா, எங்கண்ணா இருக்க? வீட்டுக்கு எதுக்கு போகணும்? அந்த பேக்ல என்ன இருக்கு? அந்த பேக்ல என்ன இருக்கு? தப்பு பண்றனா? ஏதோ பெரிய தப்பு பண்ற. இங்க வந்துடுனா வந்து அப்பா பக்கத்துல உட்காந்துக்கோ. எனக்கு பயமா இருக்குண்ணா. குருவி, அந்த பேக்ல என்ன இருக்குன்னு கேட்டா என்ன சொல்றது? பணத்தை கொடுத்துட்டு நீ குருவியோடவே வந்துடணும், சரியா? ப்ளீஸ்ண்ணா. சரி, குருவி எங்க வரணும்? சரிண்ணா, நான் குருவி அனுப்புறேன். அப்ப படுத்திருக்காருண்ணா. கிருபா இங்க, கிருபா இங்க உத்ரா. எதுக்கு சத்யா? முதல்ல கிருபா இங்கன்னு சொல்லு. தெரியல, எதுக்கு கிருபாவை கேக்குறீங்க? எதுக்கா? குழந்தைகளை காப்பாத்தணும். கிருபா இருக்கிற கும்பல் கிட்ட இருந்த அந்த ரெண்டு குழந்தைகளையும் காப்பாத்தணும். சத்யா என்ன சொல்றீங்க? தப்பு பண்ணிட்டா உத்ரா. நம்ம கிருபா தப்பா போயிட்டா. கிருபா நமக்கு ஏதாவது ஆயிடுமா சத்யா? அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது உத்ரா. சத்யா, எங்க அண்ணா உங்க ஃப்ரெண்டு, அவர் எப்படியாவது. தெரியல உத்ரா, அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. நான் போலீஸ் ஆயிடுவேன். இப்போ யார்கிட்ட பேசினேன்? ஆ, ஃப்ரெண்டு, கூட படித்தவ. சார், இப்போ செல்லு பல்லாவரம் ரேஞ்சில் இருக்கு சார். அண்ணே, ஐஜி வீட்டுக்கு கால் வந்தது, அவங்க பொண்ணு செல்லு இருந்தானே? ஆமாம் சார், 9444-5451. செல்லு இப்போ பல்லாவரம் ரேஞ்சில் இருக்கு, அப்போனா அடுத்து குரோம்பெட்டு. அடுத்து சார் இப்போ குரோம்பெட் ரேஞ்சில் இருக்கு சார். குரோம்பெட்டில் இருக்குன்னா நெக்ஸ்ட் தாம்பரம், அடுத்து செங்கல்பட்டு. இட்ஸ் ஸோ ஆப்வியஸ். தெரியல, போன ரெண்டு கேஸ்லையும் காசு கேட்டவுடனே செல்ஃபோனை ஆஃப் பண்ணிட்டாங்க, ஆனால் இந்த முறை ஆன்லேயே வச்சிருக்காங்க. ஏன்னா செல்ஃபோன் ஆன்லேயே இருந்தால் எந்த டவர் ரேஞ்சில் இருக்காங்கன்னு போலீஸ் கண்டுபிடிப்பாங்க. போலீஸ் கண்டுபிடிச்சா அவங்க போகிற ரேஞ்சை ஃபாலோ பண்ணுவாங்க. போலீஸ எதுக்காக அவங்க ஃபாலோ பண்ண வைக்கணும்? ஃபாலோ பண்ண வச்சு டைவர்ட் பண்ணு சார். தட்ஸ் இட்.
எதுக்காக அவளை ரிஸ்க் எடுத்து ஐஜி பொண்ணுங்களை கடத்தணும்? காசுக்காகவா? இல்ல, ஹோல் போலீஸ் போர்ஸ் கவனத்தையும் ஒரு சைடுக்கு திருப்பணும், ஒரே இடத்துக்கு வர வைக்கணும், வர வச்சு தப்பிக்கணும். சி, நாமெல்லாம் செங்கல்பட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், அப்படின்னா ஆப்போசிட் சைட் ஃப்ரீ. ஸோ அவங்க நார்த் சைடு நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப நாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார்? எங்க சார் போறது? ஆ, எங்க போறது? சத்யா எங்க? ஐஜி வீட்ல இருந்து வெளியிட்டார் சார். எங்க போனா தெரியல சார். அண்ணா சத்யாக்கு போன் போடுங்க. சார் ரிங் போயிட்டே இருக்கு சார். இந்த தடவை ரேன்சம் கேட்ட வாய்ஸ் புது வாய்ஸ். அதை சத்யா ஐடென்டிஃபை பண்ணனா? தெரியல சார். தெரியலையா சார்? சத்யா எடுக்க மாட்டேங்கிறார் சார். சார் சத்யா நார்த் மெட்ராஸ் ரேஞ்சில் இருக்கார் சார். ஃபாலோ சத்யா. பாத்ரூம் போனா என்னடா பண்ற? ஏய் கிருபா, பார்த்து
தப்பிக்கத வந்தோம், தப்பு செய்ய வரல. ஓ சிஸ்டர்ல, ஏய் நில்லு. சத்யா எல்லோ ஒரு ரேஞ்சில் இருக்கார் சார். சார் ஒன் செகண்ட், ஒன் செகண்ட் சார், நம்ம எல்லோரும் தாண்டி தடா பக்கம் போயிட்டு இருக்கோம் சார். வி ஹாவ் டு கோ பேக். ஷிட், திருப்பு திருப்பு திருப்பு. போலீஸ் மொட்டை, நீ இவங்களை பாத்துக்க. கிருபா, நீ இந்த பக்கம் போ. குருவி வந்தா பணத்தை வாங்கிட்டு அங்கேயே வெயிட் பண்ணு. நான் விசில் அடிக்கும் போது வா, அதான் சிக்னல். மொட்டை, கிருபா ஆள் வந்தாச்சு. நான் பணத்தை வாங்கிட்டு விசில் அடிக்கிறேன். கிருபா இங்க வருவான், அவனை சுற்று. சார் TN07 மந்தவழி ஆர்டிஓ சார். டேய் நிறுத்து நிறுத்து, எங்க இருந்து வர? பக்கத்துல கரும்பு தோட்டம் சார். நீ சவாரி எங்க எடுத்த? தேனாம்பேட்டை போலீஸ் காலனி சார். ஏய் மச்சான், சத்தம் போடாத, உத்தரங்க.
என் கையில் வந்து மிஸ் ஆன ஒரே பொண்ணு நீ தான். கிருபா இங்க. கிருபாண்ணாவை பார்க்கணுமா, உயிரோட பார்க்கணுமா, உயிரெல்லாம் பார்க்கணுமா? இப்போ கூப்பிடுறேன் பாரு. போ சத்யா, குருவிட்டு போ, குருவிட்டு போ. இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாம். Hey!
Thank you.
சத்யாவை லவ் பண்றேனா? அவனால எப்படி ஓட வச்சது? அவனால தான் இது இந்த துப்பாக்கிய கைக்கு வந்துச்சு. அவனை எப்படி அவனை பத்தி அவனை பத்தி உனக்கு தெரியாதுனா? தெரிய வேண்டாம், எனக்கு தெரிய வேண்டாம். ஆபரேஷனுக்கு அப்புறம் அப்பா உன்னை எங்கன்னு கேட்டா நான் என்னடா சொல்றது? சேத்துல இறங்கிட்டேன்னு சொல்லடி. ஐயோ அண்ணா, கிருபா என்ன சுட்டா? கிருபா சொல்லடா, நான் தான் பாத்துறேன். கிருபா நான் சுட்டாடா? அப்படி இல்லடா, நான் ஃப்ரெண்ட் தானே. டேய் சத்யா சொல்லடா, நான் செத்துருவேடா, நான் செத்துருவேடா. Ha ha ha!
அச்சம் தவிர் நையப்புடை மானம் போற்று ரௌத்திரம் பழகு அச்சம் தவிர் நையப்புடை மானம் போற்று ரௌத்திரம் பழகு ஆண்மை தவறே தாழ்ந்து நடவே சூரரை போற்று தீயோர் கஞ்சே அச்சம் தவிர் நையப்புடை மானம் போற்று ரௌத்திரம் பழகு பேசு தாழ்ந்து நடவே சாவத பஞ்சே